Guys, this one in the machine pathina workmate full assemble paniyaachu stand table ella mottume assemble paniyaachu idoda specifications solira or second inda machine la vande nama enna na pannalam nu pathina idula irukudhe vande rough adikkiradhu inda edathila kuduthuvaanga reverse adikkiradhukku iruka idu vande back tuck reverse adikkiradhukku dial vande inga periya dial iruka evlo number ku 2.5 இருக்கு இது வந்து 5 வரைக்கும் திருப்பிக்கலாம் சின்னது இல்லைன்னா இதை அழுத்திட்டு இது குட்டி ஆக்கிக்கலாம் ஆயிடுச்சா அப்புறம் கைடு கைடு வந்து நம்ம லிஃப்டிங் பார்த்தீங்கன்னா கையில் பண்ணுவாங்க இல்லையா இது மேனுவலாக கையிலையும் பண்ணிக்கலாம் வேணாம் அப்படின்ட்டிங்கன்னா இது பாருங்கள் இது பேர் வந்து தொடத்தட்டி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ கைடு கீழே இருக்குது இப்போ நான் கையை வைக்காம தூக்கணும் அப்படின்ட்டிங்கன்னா இப்படி நீங்கள் கைடை தூக்கிக்கலாம் காலில் நான் பாருங்கள் இது லிஃப்ட் பண்ணும்போது அங்கே அப்போ அதே மாதிரி இது இந்த ஸ்டாண்டு வந்து ஷீட் மெட்டல் ஸ்டாண்டு சொல்லுவாங்க இந்த இடம் எல்லாமே வந்து பேரிங் டைப்பு அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் மிஷின் பார்க்கஸே நல்லாயிருக்கும் நான் எப்பவுமே பாபின் சுற்றும் போது நான் என்ன பண்ணேன் தெரியுமா பாபின் சுற்றும் போது இந்த கைடு இருக்குல்ல கீழே இந்த கைடா இப்போ இப்படி சுற்றுனேன்னா கொஞ்சம் தம்பி கேட்குதா கரகரா கரகரா இந்த பாபின் சுற்றும் போது எப்பவுமே இது வெளியில் எடுத்துருவேன் தூக்கி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா இந்த பாபின் கேஸ் உள்ளே இருக்கிற பாபின் கேஸை வெளியில் எடுத்துருவேன் கேஸ் உள்ளே போட மாட்டேன் கேஸ் உள்ளே போட்டோன்னா உங்களுக்கு சவுண்ட் வரும் கர கர கரண்ட்டு இப்போ போகணும் இப்படி பிடிச்சிக்கோ இங்கே இந்த கேமரா இந்த இப்படி பிடிச்சிக்கோ ஓகே நான் சுற்றும் போது நீ இது மட்டும் பாரு ஓகேவா கிட்ட கட்டு இங்கே கட்டு நான் பாருங்க இல்லை இல்லை ஆன் பண்ணியாச்சு ஓகே நம்ம ஆனில் தான் இருக்குது நான் நூல் சுற்றும் போது என்ன பண்ணுவேன் தெரியுமா இங்கே பாரு இது இங்கே இதில் போட்டு இங்கே கட்டுங்க இது இதில் போட்டுறேன் இந்த ஹோலில் இருக்கு இல்லையா இந்த நூல் வெறும் பாபின் சுற்றுறதுக்கு மட்டும்தான் இப்போ இங்கேருந்து டைரெக்டாக வரும் ஓகேவா நான் என்ன பண்ண போகிறேன்னா பாபின் சுற்றும் போது வேற தெரியாது சுற்றுதா வேகமா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுற்றிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இது மட்டும் தட்டினா உள்ளே தட்டும் போது இப்படி தட்டணும் எடுக்கும் போது என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பாபின் வந்து எப்படி உள்ளே போடணும் ஓகேவா இந்த பாபின் எந்த பக்கம் வாட்டம் போடணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இழுத்தா எப்படி வருது வாட்ச் ஓடுற மாதிரி சுற்றுது பாருங்க தெரியுதா வாட்ச் ஓடுற மாதிரி சுற்றுது இந்த பக்கம் இந்த சுற்று வருதா இந்த பக்கம் வரக்கூடாது இப்படி போடக்கூடாது தப்பு எப்பவுமே நம்ம போடும்போது இப்படி வரணும் போடும்போது நம்ம என்ன பண்ணோம் கேஸை இந்த டாப் ஓப்பன் இருக்குல்ல சில பேர் இப்படி போடுவாங்க இப்படி போடக்கூடாது தப்பு எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த சின்ன வெட்டு தெருதில் இதுக்குள்ளே இப்படி எடுத்து லாக் பண்ணிடணும் நிற்கு நிற்கும் பாருங்கள் கேஸ் நிற்குதா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இந்த பிளேட்டு ஓப்பன் பண்ணப்பா இந்த பிளேட்டை ஓப்பன் பண்ணால் இந்த நம்ம ஆள் கட் இந்த ஆள் கட்டுறது தள்ளிட்டுங்க பாரு இது தள்ளிட்டு பொறுமையாக எடுத்துக்கிறேன் ஏன்னா தெரியாதுல்ல நீங்கள் ஃபஸ்ட் டைம் கை ஆட்டோமேட்டிக்காக போகும் இங்கே கிட்ட வாங்க நான் இந்த இந்த கேஸ் எடுத்தோம்மா பிடிப்பேன் இந்த கேஸில் இப்படி பிடிச்சி இந்த நூல் வந்து பின்னாடி இப்படி பிடிச்சிக்கேன் எனக்கு கைக்கு பின்னாடி இருக்கா மூணு விரலுக்கு பின்னாடி நூல் இருக்கா இப்படி பிடிச்சிருக்குன்னா டாப் இப்படி தான் பிடிக்கணும் சில பேர் இப்படி பிடிப்பாங்க இப்படி பிடிக்கூடாது லாக் ஆகிடும் உள்ளே மாட்டிக்கும் எப்போவுமே ஓப்பன் வந்து மேலே தான் பிடிச்சிக்கணும் ஓப்பனாக மேலே பிடிச்சிட்டு இது தெரியுதா தெரியுதாம்மா உள்ளே அழுத்தும் போது ஒரு சவுண்டு வருமாங்க சவுண்ட் வந்ததா அந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா உள்ளே லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நூல் போட போகிறோம் தைக்கிற நூல் போட போகிறோம் இங்கே கட்டுமா கிட்ட கட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே பாருங்க ஒன் இதில் போகிறேன்னா ரெண்டாவது ஸ்டெப்பு அதுக்கு அடுத்தது கீழே ஹோல் இந்த இது ஆ அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன் செட்டு சொல்லுவாங்க இது கிட்ட கட்டுவோம் இதுதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க இந்த ரெண்டு சில்வர் தட்டு மாதிரி இருக்குல்ல இந்த சில்வர் தட்டுக்கு நடுவில் அதை எடுத்து இந்த பக்கம் வந்துடணும் இழுத்து ஆக்ஷன் ஆகுது பாருக்கா தெரியுதா இந்த மாதிரி ஆக்ஷன் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் எண்ணெய் எங்கெங்கே போடணும்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இதோ இருக்குல்ல இந்த ஹோலில் பொறுமையாக இந்த பக்கம் போட்டு எடுத்துடணும் நெக்ஸ்ட்டு இதோ இந்த பின்னு இந்த பின்னில் ஜஸ்ட் இது மாட்டினா போதும் ஊசி வந்து ஊசிகளை வந்து எப்படி வேர் போடணும்னு சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் இப்போ நீடில் கோக்கும் போது நம்ம ரைட் ஹேண்ட்லேருந்து தான் இப்படி வரணும் இதுதான் பொசிஷனு நீரில் ஊசி வந்து பொசிஷன் மாறக்கூடாது இந்த பக்கத்துலேருந்து கோக்கக்கூடாது இப்படி வரக்கூடாது இந்த பக்கத்துலேருந்து தான் கோக்கணும் போடுங்க பார்க்கலாம் இப்போ நூல் போட்ட ஸ்டெப்பு பார்த்துங்க ஒன் ஓகே ஒன்று இங்கே ரெண்டு போட்டாங்க இது சுற்றி ரெண்டு இதில் ஒரு டேன் ஆகிருக்கு அதுக்கடுத்து டென்ஷன் செட்டுக்கு நடுவில் கரெக்டாக உள்ளே போயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் உள்ளே கரெக்டாக உள்ளே போயிருக்கு
டென்ஷன் குள்ள கரெக்டா போயிருக்கா நம்ம செக் பண்ணோம். டென்ஷன் குள்ள கரெக்டா போயிருக்கு, ஆக்சன் ஸ்பிரிங்கு கரெக்டா வந்து ஆக்சன் ஆகுது. ஓகே, இதுவும் நல்லா இழுத்தணும் ஆக்சன் ஆகணும், ஆகுது பாருங்க. அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா இந்த வழியில இங்க போட்டுட்டு டேக்கப் ஸ்பிரிங்ல போட்டுட்டு டேக்கப் பின்ல போட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் லாஸ்ட் ஊசியில போட்டுக்கலாம். வேணும்னா இந்த பின்ல இங்க ஒரு பின் வரணும், இது வந்து இது எந்த பக்கம் வரணும், ரைட் சைடு வரணும். இது ரைட் சைடும் நம்ம சாப்பிட்ற கை பக்கம் ரைட் சைடு வந்துட்டு, இது வந்து லெஃப்ட் சைடில் வரணும். இந்த கோடு வந்து லெஃப்ட் சைடு, ஓகே, இந்த கோடு லெஃப்ட் சைடு, இந்த பள்ளம் ரைட் சைடு, இது மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ டவுன் த்ரெட் வந்து டாப்பில் வரணும்ப்பா, கீழ் நூல் இருக்குல்ல கேஸ் போட்டது வந்து மேலே வரணும்னா இந்த நூலை பிடிச்சிட்டு இந்த ஹேண்ட் வீல் சொல்லுவாங்க, இது வரைக்கும் இந்த கட்டு இந்த ஹேண்ட் வீலை ஒரே ஒரு சுற்று இப்படி சுற்றி இப்படி ஒரு சுற்றி வந்தால் மேலே வந்துடும். எங்கே காட்டு இங்கே காட்டுங்க, இப்படி போதா ஒரு சுற்று, இன்னொரு சுற்று இப்படி வரும்போது மேலே வந்துடும். வந்துடுச்சா, இந்த நூலை என்ன பண்ணும், ஒரு புதுமையாக எழுத்துட்டு கைடு தூக்கணும். கைடு வந்து கால், ஆமாம், கைடு வந்து காலில் தூக்க போகிறேன். இந்த காலில் தூக்கிட்டு இப்படி எடுத்து பின்னாடி போட்டு இப்போ நம்ம தைக்கலாம். ஓகேவா, ஆயில் போடச்சா எங்கெங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து வரணும், இந்த கேப்பில் போடணும், அப்புறம் இந்த இடத்துல போடணும், இந்த இடத்துல போடணும், இந்த இடத்துல போடணும். முடிஞ்சால் இந்த பெல்ட்டை அவுத்துக்கணும், இந்த பெல்ட்டை அவுத்துட்டு மிஷினை சாய்ச்சிங்கன்னா இதில் நிற்கும். இதில் நின்று வேணால் நீங்கள் அங்கங்கே கையில் பிடிச்சிக்கணும், மிஷினை கையில் பிடிச்சி ஒரு கையில் ஆயில் ஆயில் கேனை வந்து ஓட்டை போட்டு போட்டுடலாம். ஓகேவா, இதில் வர பாபி ஸ்க்ரூ டிரைவர் வந்து இது ஒர்க்கு, அதே இல்லை மிஷின் சாய்ச்சிடணும், அந்த பெல்ட்டை இப்படி கைட்டிடணும், பெல்ட்டை கைட்டிட்டேன், பெல்ட்டை இப்படி கைட்டிட்டு மிஷின் இப்படி சாய்ச்சிடணும், சாய்ச்சிங்கன்னா நிற்கும். நின்ன பிறகு நம்ம என்ன பண்ணணும், இப்படி கை பிடிச்சிக்கணும், இங்கே பிடிச்சிக்கணும், இந்த மாதிரி கை பிடிச்சிட்டு ஒன்று ரெண்டு இதோ மூணு, இந்த அசைக்கிற இந்த அசைகிற இடம்லாம், இது பேர் ஷெட்டிலு, இந்த இடம்லாம் போடணும். இந்த இடம்லாம் போட்டால் தான் ஸ்மூத்தாக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து நூல் வெட்டுற பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். எல்லா இடத்துலையும் போடலாம், இந்த ஜாயிண்ட் எல்லாமே போடலாம். ஆ, இந்த எல்லா ஜாயிண்ட்டு போட்டிங்கன்னா லைஃப் நல்லா வரும். இதுக்குள்ளே கிரீஸ் இருக்கும், இந்த டப்பாக்குள்ளே கிரீஸ் இருக்கும், அது வந்து நீங்கள் சரி, ஆமாம் ஆமாம், அந்த டப்பாக்குள்ளே இதே மாதிரி மேலே ஒரு டப்பா இருக்கும், அதில் வந்து கிரீஸ் வரும், அது வந்து கம்பெனிக்காரங்க சர்வீஸ் பண்ணும்போது அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேவா, வேறு ஏதாச்சும் டவுட்னா நான் டோல் ஃப்ரீ நம்பரில் போட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா தையலோட லென்த் 2.5 வச்சுருக்கிறேன், 2.5 வச்சு நான் இங்கே ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது ஸ்டிச் பார்க்கலான்னு பொறுமையாக முடிக்கிறேன். இப்போ நான் ரிவர்ஸ் அடிக்கணும் இல்லையா, ரிவர்ஸ் அடிக்கணும்னா என்ன பண்ணுவானா, இங்கே ஸ்டிச்சிங் பண்ணும்போது இதை அழுத்திப்பேன், ஊசி உள்ளே இருக்கு இல்லையா, இதை நான் அப்படி அழுத்திட்டு இந்த இடத்துல வந்து நான் தைப்பேன். பாருங்க பின்னாடி போக போயிடுவாங்க, நல்லா அழுத்துவோம். ஓகேவா, போகும்போது நல்லா அழுத்தணும். ஆமாம், ஒரு சின்ன டாக்கா தான், அது பிரியாமல் இருக்கும், ஒரு டாக்கா அடிக்கும். ஆஹா, அது பண்ண வேணாம், இது இதில் நீங்கள் இதை அழுத்துனீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் பெரிய தேல் வேணும் அப்படின்ட்டிங்கன்னா இது அஞ்சில் தள்ளிட்டு இந்த பின்ன நல்லா ஒரு டேக் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் அது மேலே வந்து காலி நிற்கும். இப்போ பெரிய தேல் வரும், நல்லா பெரிய பெரிய ஸ்டிச் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பொடித்தேல், இது பொடித்தேல், இது பெரிய தேல் வரும், இது வரும், எவ்வளோ பெருசாக இருக்கும் பொடித்தேலே. அது நான் சொல்கிறேன், ஒரு ஒரு இன்ச்சுக்கு நான் கொடுத்து அதுவும் சொல்லுவாங்க, ஒரு இன்ச்சுக்கு இவ்வளோ தையல் தான் வரணும், அவ்வளோ தையல் தான் வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லிவர் இப்படி அழுத்திட்டு ஃபுல்லாக அழுத்த வேணாம், கொஞ்சம் பாதியாக அழுத்திட்டு இதை உள்பக்கமாக திருப்பணும். இங்கே தான் இது டாப்பில் ஒரு பின்னு தெரியுதா, இது பின்னு தான் கணக்கு, மேலே ஒரு பின்னு தெரியுதா, அந்த பின்னு தான் கணக்கு, இந்த பின்னு தான் கணக்கு. இதுலேருந்து இந்த பின்னு ஸ்ட்ரெயிட்டில் ரெண்டுலேருந்து 2.5 வரைக்கும் வச்சு இதை லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிங்கன்னா நான் இதை அப்டேட் பண்ணிவிடுவேன். ஓகேவா,